டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பருவம் தவறி பெய்த மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து பேரிடர் மேலாண்மை விதிமுறைகளின்படி முப்பத்தி மூன்று சதவீதம் மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் சேதமதிப்பு குறித்த அறிக்கையை வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அதிகாரிகளிடம் ஆய்வு நடத்தினார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நிவாரணத் தொகுப்பை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கெடுப்பு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறையில் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் நெல் அறுவடை தரிசல் விதைக்கப்பட்டு சேதமடைந்த இளம் பயிர் வகை பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட உளுந்து விவசாயிகளுக்கு மீண்டும் உளுந்து விவசாயம் செய்ய ஐம்பது சதவீத மானியத்தில் ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ பயிர் வகைகள் வழங்கப்படும் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் அறுவடை உடனடியாக மேற்கொள்ள வேளாண் பொறியியல் துறை மூலம் ஐம்பது சதவீத மானியத்தில் நெல் அறுவடை இயந்திரம் வாடகைக்கு வழங்கப்படும் முதலமைச்சரின் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மழையால் பாதிக்கப்பட்ட மிக்க நெல்லை கொள்முதல் செய்ய தளர்வுகளை அதிகரிக்க வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது